Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஜனங்களை ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். தேவன் உங்களுக்கான வார்த்தை வைத்திருக்கிறார். சேர்ந்து அந்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோவானின் சுவிசேஷம் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Gospel of John chapter 14 verse 26. But the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring to your remembrance all things that I said to you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுடைய புரிதல் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். We need teaching. நாம் போதிக்கப்பட வேண்டும். யாரால் போதிக்கப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட வேண்டும். இந்த உலகம் பல போதனைகளை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எந்த போதனையை சார்ந்திருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றை குறித்து அவர் போதிப்பார். சில காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம், சில காரியங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான எதுவுமே அறியாமல் அவர்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் இப்பொழுது ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே எல்லாவற்றை குறித்து பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் போதிப்பவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஏன் இப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்னா, நம்முடைய சிந்தனை நினைவான காரியங்கள் எல்லாம் நமக்கு எல்லாமே தீமையானவைகள் நினைவு நல்லா இருக்கும். ஆனால் நல்லவைகள், தேவனுக்கு அடுத்தவைகள், தேவனுக்குரியவைகள் அநேக நேரம் நம்முடைய நினைவுகளிலே இருப்பதில்லை. ஒரு வசனத்தை வாசி பல நேரத்தில் மறந்து போய்விடுகிறோம். ஆனால் யாராவது ஒரு வார்த்தை பேசினால் நம்முடைய நினைவுகளிலிருந்து அது போகவே போவதில்லை. அதனால தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு உதவி தேவை. தேவையில்லாதது நம்மை விட்டு அகற்றி தேவையானவைகளை ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவாராக. சகலவற்றையும் தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியவைகளை நினைப்பூட்டுவார். நாளைக்கு நீங்கள் போக வேண்டிய பாதைகளை இன்றைக்கே ஆவியானவர் நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுகிறவர் மாத்திரம் அல்ல, அங்கே இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்கிறார், அவர் உங்களோடு கூட இருப்பார். பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் தான். பரிசுத்த ஆவியானவராக உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், வேதனை வேண்டாம். போதிப்பவர் இருக்கிறார், நினைப்பூட்டுகிறவர் இருக்கிறார், கூட இருக்கிறவர் இருக்கிறார். கடைசி வரை உங்களை நடத்தி செல்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா பரிசுத்த ஆவியானவராக நீர் எங்கள் நடுவே உலாவி வந்து கொண்டிருக்கிறீர். அநேகருக்கு இந்த நாள் சில போதனைகள் தேவை, எங்களுக்கு சில போதனைகள் தேவை. அப்பா இந்த நாளுக்கான சில காரியங்களை எங்களுக்கு போதிப்பீராக. அது மாத்திரமல்ல, அநேக தேவனுடைய காரியங்களை மறந்து விடுகிறோம், செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை மறந்து விடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சகலவற்றையும் நீ நினைப்பூட்டி எங்களை நடத்தி செல்வீராக. அது மாத்திரமல்ல, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். நீர் கூட இருக்கும் பொழுது நாங்கள் விசேஷித்தவர்கள், இந்த பிள்ளைகள் விசேஷமானவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்தாவியானவராக நீர் எங்களோடு கூட இருப்பீராக. உன்னுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.